கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நீலம்பூர் பகுதியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி கழக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வருகிறார். அதனுடைய நேரலையை தற்போது ஆணையின் பேரில் நம்முடைய சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் வடக்கு ஒன்றிய செயலர் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொறுப்பாளர் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், பஞ்சாயத்துடைய தலைவர் அருமை தம்பி கந்தவேல் அவர்களை, இந்த கூட்டத்தை முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கூடிய, இந்த தொகுதி முழுவதும் நடத்திக் கொண்டிருக்கூடிய, முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய இந்த தொகுதியில் அதிகமான திட்டங்கள் தந்து சிறப்பான முறையில் பணியாற்றி, ஆகவே நம்முடைய கவனங்கள் வீடு வீட திண்ணை பிரச்சாரம் திமுக காரன் 1000 ரூபா வராதுங்கிற, எப்படி வராமல் போகும், யார் வீட்டு பண்ணது, வரிப்பணம் நீங்க போய் சொல்லணும், வராதவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்றேன், இங்க கொடுப்பாங்க. இதே எடப்பாடி என்ன போராடி சட்டமன்றத்தில் பேச இதே கொடுத்தாங்க, தொடர்ந்து பேசி எத்தனை மாசம் எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மத்தியில் காங்கிரஸ் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை விட்டதே நாங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு லட்சக்கணக்கில் கொடுப்போம் சொல்லி போட்டு அது ஒரு பிரச்சாரம். இன்னைக்கு பல பிரச்சனை நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடல கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லி போட்டு காலநிலை பிரச்சாரம் மத்தவங்க பிரச்சாரம் இதெல்லாம் நீங்க அவங்க பிரச்சாரம் பண்ணதுமே ஒரு கூடுதலாக ஒரு டீம் போட்டு போய் கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கணும். இந்த 1000 ரூபாயும் மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெலுங்கானாவில் பார்த்துருப்பீங்க, தெலுங்கானா மேலே யாரும் பண்ணல, ஜெகன்மோகன் ஒரு குடும்பத்துக்கு 3000 கொடுத்தாரு, நீங்க அவருக்கு ஓட்டு போடல, அவர் எதிர்கட்சியே கூட வர முடியல. இன்னைக்கு எங்க சத்திரமாட்டு வந்திருக்காரு. ஆகவே இது மட்டும் முக்கியம் இல்லை, கண்டிப்பா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துக்கு அதிமுக எடப்பாடி தான் ஓட்டு போடுவாங்க. மாத்து கருத்தில் எடப்பாடியாரா மு க ஸ்டாலினா அப்படின்னு சொன்னா எடப்பாடியார் தான் ஓட்டு போட, அந்த அளவுக்கு 4 வருஷம் 2 மாதம் 60 மாதம் திட்டங்கள் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரி 7.5% இடஒதுக்கீடு, இப்படி சொல்லிட்டே போலாம். கோவை மாவட்டத்தை கேட்டது போல அள்ளி கொடுத்தார். அத்திக்கடுவானா திட்டம் 70 ஆண்டுகள பிரச்சனை, ஏர்போர்ட் விரிவாக்கம், அதே போல இங்க பார்த்தா பாலைகள் சாலங்கள், பாலங்கள்லாம் அத்தனை பாலம் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் அதிக பாலம் வாங்கிட்டு, அது மட்டும் இல்லை இன்னைக்கு எல்லா சாலையும் விரிவாக்கம், கூட்டு கொண்டு திட்டம் எல்லா கூட்டு கொண்டு நம்ம தான் கொண்டு வரும், அத்தனை வீடு கொடுத்துருக்குறோம். ஆகவே இவ்வளவு திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆகவே மக்கள் சட்டமன்றம் தயாரா இருப்பாங்க, ஆனால் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தணும். இங்க இருக்க ஒவ்வொரு பூத் கமிட்டியும் இருக்கணும். இனிமேல் வந்து 10 பேர் தான் பூத் கமிட்டி, அது போட்டுருவாங்க. அந்த 10 பேர் தான் பூத் கமிட்டி. இந்த உறுப்பினர் கார்டு நீங்க ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு பஞ்சாயத்துக்கும் இருக்கிற போது கூடுதலாக பொறுப்பாளர் போட்டுருவாங்க, போட்டு இப்ப அறிவிச்சிருவாங்க. நீங்க இப்ப கார்டு கொடுத்துருவோம், அந்த பூத்துல அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர் போய் கிளை செயலாளரோட போய் வீடு வீட கொடுக்கணும், வீடு வீட அந்த கார்டு போயிடணும். எல்லா கார்டும் அது போயிடுச்சுனாலே இன்னைக்கு நான் ஒரு கணக்கு சொன்னேன் உங்களுக்கு, ஆரம்பத்தில் கணக்கு சொன்னேன்ல, 11000 உறுப்பினரே அந்த ஓட்டு மிஸ் ஆகுது இல்லை, 20000 கார்டு கொடுக்க போகிறோம், அப்போ நம்ம 16000 ஓட்டு வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், அந்த கார்டுகள் கொடுக்கும்பொழுது அந்த உறுப்பினர் கார்டு அவங்க வாங்கி பாக்கெட்டில் வச்சுருந்தாங்கன்னா உணர்வு வரும், இந்த கட்சியில் நம்பருக்கு உறுப்பினராக இருக்கும், இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு வரும், ஒரு 5% ஓட்டே கூடும். ஆகவே நீங்கள் அந்த கார்டை போய் சரியான முறையில் சேர்த்தணும். கண்டிப்பா நீங்க பூத் கமிட்டி கரெக்டா பிரிச்சு கொடுத்தா, அந்த பூத் கமிட்டியில போய் போனீங்கன்னா ஒரு பூத்துக்கு 10 பேர் இருந்தீங்கன்னா அழகா 2-3 நாள் கொடுத்து முடிச்சிடலாம். வீடு வீட போய் சொல்லி கொடுங்க, நம்ம கட்சி கார்டு இன்னைக்கு நம்முடைய தலைவர் பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி என்ன கார்டு கொடுத்துருக்காங்க, இது அம்மாவுடைய கட்சி, எம்ஜிஆருடைய கட்சி, நம்ம கட்சின்னு சொல்லி அவங்க கையில கொடுக்கலாம். அது கொடுத்தாலே ஒரு பெருமையை வாங்கி வச்சுக்குவாங்க, சரியான முறையில் சேர்த்து பாத்துங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த காலத்து மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்தல்லாம் இப்படி வர்றதில்லை, ஆகவே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க கார்டு போய் சேர்த்திடணும், கார்டு கவனமாக சேர்த்திடணும், அது உடனடியா நீங்க பண்ணிடணும். அதே போல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கூட்டு சங்கத்தில் நிறைய பேருக்கு பதவி கொடுத்தோம், உள்ளாட்சியில் பதவி கொடுத்தோம், இந்த பதவியெல்லாம் கொடுத்தது அதிமுக. இந்த கட்சி கேட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்தோம், இன்னும் பொறுப்பு நிறைய எழுதி கொடுத்துருக்காங்க, போட போறோம். ஆகவே இந்த கட்சி தான் இதெல்லாம் நமக்கு அங்கீகாரம் கொடுக்குது, இந்த கட்சி தான் இந்த வேஸ்ட் கேட்கக்கூடிய மரியாதை கொடுக்குது இல்லையா. ஆகவே இந்த கட்சிக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். ஒரு பூத்துல அந்த ஓட்டு குறைஞ்சினா
ஒன்றியாருக்கு மற்ற பொறுப்பாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதி எல்லாருமே பொறுப்பா இருக்கு. எம்எல்ஏ உட்படல. நீங்க உங்க ஏரியா எடுக்கிற பூத்துல பஸ்ட் உங்களுடைய பசங்க நம்ம சேர்த்தவங்க எந்த கட்சிக்கு போக கூடாது, வேற ஏதோ கூட்டு சேர்த்துங்க, எல்லாத்தையும் அரவணைச்சு போங்க, சீனியர் அரவணைங்க, ஒற்றுமையா இந்த பணியாட்டுங்க. இந்த சூலூர் தொகுதி இந்த பஞ்சாயத்தில் நம்முடைய கோட்டை, அதிமுக கோட்டை, அப்படித்தானே? இதுவும் நம்ம ரெட்டை ஓட்டு வாங்க இருக்குது. ஆகவே நமக்கு போன ஓட்டுகளை கூட்டு வாங்க. அதே போல காலனி பகுதியில் கூடிய எல்லா செயலர் போடுங்க, இல்லா செயலர்கள் உடனே போட சொல்லியிருக்கோம், உடனடியே போடுங்க. இந்த பத்து பேர் வந்து சரியான இருக்கணும். அந்த பத்து பேர் தான் பொறுப்பு. அந்த பூத்து கட்டி போடுற பத்து பேர் தான் இனி தேர்தலான பொறுப்பு. ஒரு தம்பி கேட்டார்ல முன்னாடி போன, அதுதான் இப்பவே அதுக்கு பதில். பத்து பேர் போட்டீங்கன்னா இப்ப இருந்து அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க. பத்து பேர் தான் பொறுப்பு. நீ போட்டு கீழே கொடுங்க, பத்து பேர் சரியானவர்களாக இருக்கணும், வேலை செய்யணும். எனக்கு வந்து வேற வேலைக்கு போகக்கூடாது, ஒன்றும் இல்லை, வேலைகளை பார்த்துட்டே வேலை செஞ்சா போதும். நீ யாரும் வேலைக்கு எடுத்துட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டம் எப்போ வைக்கிறோம்? ஒரு ஆறு மாதம் ஒரு ரோஸ் கொடுக்கறது இந்த கூட்டம் வைக்கிறோம், அப்போதான் ஒரு நாள் வரணும். அதே மாதிரி கட்சி வேலைங்கிறது சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் செஞ்சா போதும், ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள் ஒரு நாலு மணி நேரம் செஞ்சா போதும். யாரும் வேலைக்கு எடுத்துட்டு வேலை செய்யணும்? நிறைய பேர் நான் வேலையே இல்லை கட்சியோட பக்கங்களை சும்மா அதெல்லாம் இல்லை அவங்க தொழில் வேலை செஞ்சா